தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வெகுளி என்றும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி போலி என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கரூர் கிருஷ்ணராயபுரம் குளித்தலை வேட்பாளர்களை ஆதரித்து கரூர் பேருந்து பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என்றும் அதில் பங்கு போடுபவர் செந்தில் பாலாஜி என்றும் கூறியுள்ளார். அதிமுகவின் ஆட்சியை கவிழ்க்க எட்டப்பன் வேஷம் போட்டவர் என்றும் செந்தில் பாலாஜியை முதலமைச்சர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அரவக்குறிச்சியில் வென்றால் 3 சென் நிலம் தருவதாக கூறிய செந்தில் பாலாஜி அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தற்போது கரூருக்கு மாறிவிட்டதாகவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். எந்த கட்சிக்கு போவார்னு தெரியல. நம்முடைய வேட்பாளர் ஐஎஸ்ஐ முத்திர மாதிரி, ஐஎஸ்ஐ முத்திர மாதிரி, அது டூப்ளிகேட். டூப்ளிகேட் நம்பிடாதீங்க, போலி நம்பிடாதீங்க. தயவுசெய்து கரூர் மக்கள் போலியை நம்பிடாதீங்க. இது அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் போட்டியிடும் போது எவ்வளவு பொய் பேசினார். எல்லா மக்களுக்கும் நிலம் இல்லாத வீடு இல்லாத மக்களுக்கு எல்லாம் 3 செட்டு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னார். அங்க கல்வி விட்டுக்கிட்டார். திமுக என்றாலே அராஜக கட்சி என்று முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். கரூர் அராஜக ஆட்சி, திமுக அராஜகம். ஆட்சி அதிகாரம் இல்லாத போது இப்படி அதிகாரிகளை மிரட்டுறாங்கன்னா இவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்தா அதிகாரிகள் என்ன பாடுபடுவார்களோ தெரியாது. ஆனா மக்கள் படாதபாடு வருவார். முன்னதாக திமுகவிலிருந்து நேற்று நீக்கப்பட்ட மாநில விவசாய அணி செயலர் சின்னசாமி, ரஜினி மக்கள் மன்ற மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரன் ஆகியோர் முதலமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். நிகழ்வில் பேசிய சின்னசாமி, தனியாக முடிவெடுக்க முடியாத நிலையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளதாக விமர்சித்தார். 12 ஆண்டுகளாக தனக்கு சனி பிடித்திருந்ததாகவும் அவர் கூறினார். தீய சக்தியில் உள்ளே புகுந்து கலைஞருக்கு பின்னால் இப்போ தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சுதந்திரமாக செயல்படுபவர்கள் தடுத்திருக்கார். அதனால் நல்லவர்கள்லாம் பாதிக்கப்படுகிறார். நான் அவரிடத்தில் சொன்னேன், அருள் கூர்ந்து கேப்பா பேச்ச கேட்காதீங்க, எல்லோரையும் கேளுங்கள், ஆனால் முடிவு மட்டும் நீ எடுங்கள் என்று சொன்னேன். அவரால் முடியவில்லை. எனக்கு 12 ஆண்டு காலமாக சேகரித்த முதலமைச்சர், மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமாக இருந்தால்தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்றார். மத்திய அரசிடமிருந்து பல்வேறு திட்டங்களை பெற்றுக் கொடுத்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வாரி வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். பாஜகவிற்கு அதிமுக அடிமையாக உள்ளதாக திமுகவினர் பேசுவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், அதிமுக வலிமை பெறவும் அரசு சிறப்பாக நடைபெறவும் பிரதமர் உறுதுணையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை. நீங்க வேணா அடிமையா இருந்திருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சரான காலத்திலிருந்து இன்று வரை இந்த இயக்கம் வலுமை பெறுவதற்கும் அரசு சிறப்பாக இருக்கும் உறுதியாக இருந்திருக்காங்க. அவர் வேண்டும் வேண்டாம் அரசியலுக்காக பேசலாம், நான் உள்ளத்தில் இருக்கிட்டு பேசுகிறேன். தமிழகத்தில் புதிதாக மின் உற்பத்தி திட்டங்களை தொடங்காமல் வெளிமாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செய்து தமிழக அரசு ஊழல் செய்து வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டை பிள்ளையார் திடலில் மு க ஸ்டாலின் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் செய்த அவர், அதிமுக ஆட்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழக மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் கூறியுள்ளார். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலமாக 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருப்பதாக கூறக்கூடிய முதலமைச்சர், அது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடாதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செல்லும் இடமெங்கும் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறிய மு க ஸ்டாலின் சினிமா பாடலை பாடியும் விமர்சனம் செய்தார். ஒரு சினிமாவில் தான் ஒரு பாட்டு வரும், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பூ, அது மாதிரி பொய்யிலே இன்னைக்கு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மின்மிகை மாநிலமாக நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு பொய்யை இப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மின்மிகை மாநிலம்னு என்ன? அரசாங்கம் தானாக மின் உற்பத்தியை செஞ்சு அதில் மிச்சம் இருக்கக்கூடிய மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்தா அது மின்மிகை மாநிலம். ஆனால் இங்கே எந்த உற்பத்தியும் கிடையாது, மின் உற்பத்தியே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆக வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரத்தை
கடனாக வாங்குறாங்க. ஏன்னா அப்படி வாங்குகிற போது அதில் கமிஷன் கிடைக்குது. ஆக அப்படிப்பட்ட நிலையில தான் இன்னைக்கு மின்சாரத்தை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கங்கவெல்லி தொகுதி திமுக வேட்பாளர் ரேகா பிரியதர்ஷினிக்கு ஆதரவாக தலைவாசல் பகுதியில் முக ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான இளைஞர்கள் பெண்கள் முக ஸ்டாலினோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். கோவை தெற்கு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல்ஹாசன், தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக ஒழியாத ஏழ்மை அதிமுக மற்றும் திமுக வழங்கக்கூடிய இலவசங்களால் ஒளிந்து விடுமா என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் நிதி மையம் ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வைத்துக் கொடுக்காது, ஆனால் ஆண்டுதோறும் வறுமையை போக்கும் வகையில் அனைவருக்கும் மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்போம் என்றும் கூறியுள்ளார். எண்ணெய் கருவியாக பயன்படுத்துங்க, உங்களுக்கு இலவசமா நாங்க மீன் குழம்பு வச்சு தர மாட்டோம் ஒரு நாளைக்கு. ஆனால் வருடம் பூராக பயன்படுத்தும் ஒரு தூண்டிலையும் மீன் பிடிக்கும் அந்த திறனையும் உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம். அப்படி பண்ணிட்டா தூண்டிலும் மீன் பிடிக்கும் படகும் உங்களுக்கு கொடுத்துட்டா 10 பேருக்கு நீங்க வைப்பீங்க மீன் குழம்பு. சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட சூளைமேடு பகுதியில் பாஜக வேட்பாளர் குஷ்பு, அவரது கணவரும் இயக்குநருமான சுந்தர் சி பிரச்சாரம் மேற்கொண்டனர். நமச்சிவாயபுரத்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜு வடக்கு திட்டங்குளம் முத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். திறந்தவெளி வேனில் நின்றபடி பேசிய கடம்பூர் ராஜு, வீட்டில் வாஷிங் மிஷின் வைப்பதற்கான ஏற்பாடுகளை இன்றே செய்யுமாறு அங்கிருந்த பெண்களிடம் கூறியுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 1500 ரூபாய் பத்துக்கிறேன் நிகழ்ச்சி இங்கேயே நடக்கும். ஏன்னா நான் அமைச்சர் அந்த காலத்தினால எல்லா திட்டமும் நம்ம மாவட்டத்திலும் நம்ம தொகுதியில ஆரம்பிச்சிருக்கேன். அதே போல வாஷிங் மிஷின் உங்க வீடு தெரியும், இன்னைக்கே ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு சீக்கிரமா தேர்தலுக்குள்ளே ஒரு பிளாக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. தாய்மார்க்கு வீட்டுல வாஷிங் மிஷின் நிச்சயமா உங்க வீட்டு போகும். திருவெற்றியூர் தொகுதியில் சீமானை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் கே பி சங்கர் பரப்புரையின் போது குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களோடு விளையாட்டாக சண்டையிட்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட 650 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி கிழக்கு தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் வீரசக்திக்கு ஆதரவாக கமல்ஹாசன் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது விதிகளை மீறி ஏராளமானவர்கள் திரண்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதேபோல் திருச்சி அண்ணா சிலை பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏராளமானவர்கள் திரண்டனர். இது தொடர்பாக டி டி தினகரன் உட்பட 1500 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு கடந்த 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் மற்றும் கொரோனா பரவல் காரணமாக பட்ஜெட் தொடரை முன்கூட்டியே முடிக்க 145 MPக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். அது தொடர்பாக இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் நாளையுடன் கூட்டத்தொடரை முடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல இந்தி நடிகர் ஆமீர் கானுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் தனது வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். ஆமீரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவருடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஆமீர் கானின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். லால் சிங் சட்டா என்ற இந்தி படத்தில் தற்போது ஆமீர்கான் நடித்து வரும் நிலையில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டதால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. ஆமீர்கான் குணமடைந்த பிறகு படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அடுத்த தலைமை நீதிபதியாக என் வி ரமணாவை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே பரிந்துரை செய்துள்ளார்.
போப்டேவின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 23 தேதியுடன் முடிவடைகிறது. அடுத்த தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி என் வி ரமணாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கடந்த 19 தேதி நடைபெற்ற கொலீஜியம் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டது. ஓய்வு பெறுவதற்கு ஒரு மாதம் முன்பு அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரைக்கும் நடைமுறையின் அடிப்படையில் ரமணாவின் பெயரை போப்டே பரிந்துரைத்துள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த என் வி ரமணா ஆந்திரா மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர். புதுச்சேரியில் வாக்காளர்களின் செல்போன் எண்களை பெற்று பாஜக பிரச்சாரம் செய்வதாக எழுந்த புகார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக சார்பில் தொகுதி வாரியாக வாட்ஸ்அப் குரூப்கள் உருவாக்கப்பட்டு பிரச்சாரம் செய்யப்படுவதாக ஆனந்த் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பான சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் அரசியல் கட்சிகளால் எப்படி வாக்காளர்களின் மொபைல் எண்களை பெற முடிந்தது, ஆளுங்கட்சி என்பதால் இது தொடர்பான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் அமைதி காக்கிறதா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினர். பின்னர் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 26 தேதிக்கு ஒத்திவைத்தனர். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்து பேசினர். சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சுமார் 10 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சேலத்தில் தங்கியிருந்தார். முதலமைச்சர் பழனிசாமி இன்று கரூரில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்பு திடீரென துணை முதலமைச்சரை நேரில் சந்தித்து பேசினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று மாலை எடப்பாடி தொகுதியிலும், இரவு சேலத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் பிரச்சாரம் செய்யவுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று 2 அலை வேகமாக பரவி வருவதால் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று விசிலடித்து இந்து தேசிய கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரக் கூட்டங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடுவதால் வைரஸ் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடிய இந்து தேசிய கட்சியினர் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விசிலடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலை மதிப்பற்ற மக்கள் உயிரை காக்க உடனடியாக சட்டப்பேரவை தேர்தலை 5 மாநிலங்களிலும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்களை கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஒதுக்குவதை வரக்கூடிய தேர்தலில் தடை விதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான சின்னங்களை கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி திருச்செந்தூரை சென்ற ராம்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சின்னம் ஒதுக்கும் நடைமுறையில் முடிவடைந்து விட்டதால் மனுதாரரின் கோரிக்கை குறித்து தேர்தலுக்குள் முடிவெடுப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்தார். இதையேற்ற நீதிபதிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்குவதற்கு தடை விதிக்க முடியாது என்று கூறினார். இருப்பினும் தேர்தல் முடிந்த பிறகு இதுதொடர்பான மனு குறித்து தேர்தல் ஆணையம் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். திமுகவில் 14 கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்திலும், அதிமுகவில் 12 கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. நாதர் கோவிலில் பங்குனி உத்தர திருக்கல்யாண பெருவிழாவையொட்டி மகாரத திருத்தேர் உலா நடைபெற்றது. 64 அடி உயர மகாரத தேரில் ஏகாம்பர நாதரும் ஏழவார் குழலி அம்மனும் எழுந்தருளினர். பின்னர் சிவவாத்தியங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து செல்ல 4 ராஜவீதிகளில் தேர் வலம் வந்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் களம் இறக்கப்பட்டுள்ளது எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது. அதேநேரம் கமலின் மக்கள் நிதி மையமும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருப்பதால் அங்கு 5 முனை போட்டி நிலவுகிறது. முதுகுளத்தூரில் தேர்தல் ஜுரம் எப்படி இருக்கிறது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மலேசியா எஸ் பாண்டி வெற்றி பெற்ற நிலையில், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக ராஜ கண்ணப்பன் களம் காண்கிறார். அதிமுக திமுக இடையே நேரடி மோதல் நடக்கும் 130 தொகுதிகளில் முதுகுளத்தூரும் ஒன்று. அந்த வகையில் இங்கு தேர்தல் களம் விறுவிறுப்பாகவே காணப்படுகிறது.
அதிமுகவில் இருந்தபோது அமைச்சராக இருந்தவர் என்பதால் தற்போதைய திமுக வேட்பாளரான ராஜகண்ணப்பன் தொகுதிக்குள் பிரபலமான வேட்பாளராகவே வலம் வருகிறார். அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தாலும் அவருக்கு ஆதரவாக திமுகவில் தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவது ராஜகண்ணப்பனுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருக்கிறது. பிரச்சார கூட்டங்களில் பேசும்போதும் அதிமுக ஆட்சியை அகற்றுவதே தனது நோக்கம் என்று ராஜகண்ணப்பன் பேசுகிறார். இந்த தொகுதி வந்து ஒரு வறட்சியான தொகுதி. இதில் வந்து நிறைய குடிநீர் பிரச்சனை இருக்கு, நிறைய மற்ற சாதாரண பிரச்சனை, ரோடு வீடு மற்றபடி கட்டடம் கட்டுறது அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடலாம். ரெண்டாவது பாசனம் இல்லாமல் இருக்கு. எந்த விதமான வேட்பாளர் ரெண்டு ப்ரப்போசல் வச்சுருக்கோம். இந்த ஆயத்தாட சிவகங்கை கலையார்வெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டுறான். அவங்கள்ட்டே சொல்லியிருக்கான், நீங்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு யூனிட் போட்டு ஒரு பெண்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. அது போக ஒரு நிரந்தர நீர்ப்பாசன திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பில் ஒரு நீர்ப்பாசன திட்டம் வைகையிலிருந்து கொண்டு வர்றதுக்கு, அந்த பக்கம் முதலத்தூருக்கும் இந்த பக்கம் கடலாடி சாயல்குடி பகுதிக்கும் கொண்டு வர்றதுக்கு ஒரு திட்டம் போடலாம். அதுக்கு அதிகாரிகளை கலந்து பேசி முதலமைச்சரோடு பேசி ஒரு ஏற்பாடு பண்ணணும். தற்போது அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள கீர்த்திகா அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமியின் மனைவி ஆவார். அமைச்சர் ஆர் பி உதயகுமாரின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் குறிப்பிடத்தக்க அதிருப்தி என்று எதையும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட வன்னியருக்கு 10.5% இடஒதுக்கீட்டை அதிமுக அரசு வழங்கியது இங்குள்ள முக்குளத்தோர் மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக இடஒதுக்கீடு கோரி வரும் தங்கள் இனத்திற்கு அதிமுக அரசு எதையும் செய்யவில்லை என்ற வருத்தமும் அவர்கள் பேச்சில் பிரதிபலிக்கிறது. இது மட்டுமின்றி அமமுக கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் எம்எல்ஏ எம் முருகனும் பிரபலமான நபர் என்பதால் அதிமுகவின் வாக்குகளை பிரிக்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை தனது வெற்றிக்கு முக்கிய பங்காற்றும் என உறுதியாக கூறுகிறார் கீர்த்திகா. தேர்தல் அறிக்கையை வந்து மிக பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க, அதுதான் வந்து மக்களுடைய ஒரு பெரிய பாராட்டை பெற்றிருக்கு. என்னுடைய கோரிக்கையாக இந்த தொகுதிக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, வந்து காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை பற்றி மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து தானே இங்கே வந்து விவசாயம் செழிக்கும்னு அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த திட்டத்தை வந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றால் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் குதிரைமொழி அந்த திட்டத்தையும் வந்து செயல்படுத்தப்படும் போது இங்கே குடிநீர் பிரச்சனைங்கிற அந்த பேச்சுக்கே இடமெல்லாம் போயிடும். அந்த திட்டத்தையும் செயல்படுத்துவேன். அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னதான், பயிற்சி மையங்கள், மாணவர்கள் வந்து நல்லா படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி மையங்கள் இல்லாத தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் இல்லை, அதையும் செஞ்சு கொடுப்போங்கிற வாக்குறுதியை நான் சொல்லியிருக்கேன். அமமுக வேட்பாளராக களமிறங்கும் முருகன் தொகுதி மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர் என்பதால் தனக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என நம்புகிறார். குறிப்பாக திமுக அமமுக இடையேதான் கடும் போட்டி இருக்கும் என்றும் கூறுகிறார். மேலும் திமுக அதிமுக வேட்பாளர்கள் வெளியூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் மண்ணின் மைந்தரான தனக்கே மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்றும் நம்புகிறார். மக்கள் ரொம்ப தெளிவாக நிற்கிறதுக்கிட்டு இருக்காங்க. பணத்துக்காக வாக்களிக்க தயாராக இல்லை. ஏன்னா முதல்ல இந்த மூன்று வேட்பாளர்களையும் சொந்த, அதாவது இதே தொகுதி சார்ந்த ஒரு வேட்பாளர் நான் ஒரு ஆள் தான். அதிமுக வேட்பாளர்ன்றதும் மதுரையில் தான் இருக்கணும். அதே போல் திமுக வேட்பாளர்னா அவர் சென்னையில் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. மக்களே சொல்கிறாங்க, மக்களே யதார்த்தமாகவே சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த நேரமும் மக்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு யதார்த்தமாக சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருது. அதிமுக திமுக மற்றும் அமமுகவை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரஹ்மத் நிஷாவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் நவ பன்னீர்செல்வமும் களத்தில் உள்ளனர். முதுகுளத்தூர் தொகுதியில் இவர்கள் இருவருக்கும் பெரியளவில் அறிமுகம் இல்லாவிட்டாலும் கூட இவர்கள் தேர்தலில் பெறும் ஓட்டுகள் நிச்சயம் அதிமுக திமுக வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்புக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. முதுகுளத்தூரில் சுமார் 389,000 வாக்காளர்கள் உள்ளனர். முக்குளத்தூர் ஆதிதிராவிடர், யாதவர், இஸ்லாமியர்கள், நாடார்கள் கணிசமாக உள்ளனர். இங்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை நிர்ணயிப்பது இவர்களின் வாக்குகள்தான். தற்போது களத்தில் இருக்கும் வேட்பாளர்களும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் வாக்காளர்கள் சாதி ரீதியாக வாக்களிக்க வாய்ப்பில்லை என்பதும் கள யதார்த்தமாக இருக்கிறது. அதேநேரம் மார்ச் மாத மத்தியில் கிடைத்த தகவல்களின்படி திமுக அதிமுக இடையேதான் கடுமையான போட்டி இருக்கும் என்றும் நாம் தமிழர், அமமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைவு என்றும் கூறப்படுகிறது.
கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி, காவல் ஆணையர் சுமித்சரன் இருவரும் தற்போது இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். தேர்தல் தொடர்பில்லாத பணிகளுக்கு இவர்களை பணியமர்த்த வேண்டும் என்று தற்போது தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவலோடு நம்முடைய உள்ளீட்டு பிரிவு செய்தி ஆசிரியர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைகிறார். மகாலிங்கம், எதற்காக இந்த பணியிட மாற்றம், இதனுடைய பின்னணி என்ன? தேவா, தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்தவுடன் தேர்தல் ஆணையம் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் நடக்கும் மாநிலத்தை கொண்டு வருவார்கள். முக்கியமாக தேர்தலை நடத்துவது அதிகாரிகளுடைய பங்கு. எனவே அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்கிறார்களா என்ற ஒரு கண்காணிப்பை தேர்தல் ஆணையம் நிச்சயமாக செய்து வருகிறது. அதன் அடிப்படையில், பல்வேறு தகவல்களின் அடிப்படையில், கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்து வரும் ராஜாமணி மற்றும் காவல் ஆணையராக இருந்து வரும் சுமித் சரண் ஆகிய இருவரையும் பணியிடம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல அந்த இரு பதவிகளுக்கு தற்பொழுது மாற்றாக நாகராஜன் என்ற மூத்த அதிகாரியை ஆட்சியராகவும், அதே போல மூத்த காவல்துறை அதிகாரி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை ஆணையராகவும், காவல் ஆணையராகவும் அந்த இடத்திற்கு உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட வேண்டும், அவர்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தற்பொழுது பல்வேறு புகார்களுக்கு உள்ளாயிருக்கக்கூடிய ராஜாமணி மற்றும் சுமித் சரண் ஆகிய இருவரும் தேர்தல் தொடர்பற்ற பணிகளுக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுகிறது. என்றால் கோவை மாவட்டத்தில் பல முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். அங்கு எது மாதிரியான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் அந்த பகுதியில். அந்த இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இந்த மாற்றம் பலரையும் உற்று கவனிக்க வைத்திருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் அங்கு போட்டியிருக்கிறார். அதே போல மிக முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி ஆகியோர் அங்கு போட்டியிடுகிறார்கள் அந்த மாவட்டத்தில். எனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு புகார்கள் வந்திருக்கிறது. அந்த புகார்களின் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த பணியிட மாற்ற உத்தரவு என்பதை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. இன்று மாலைக்குள் தமிழக அரசு தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை பெற்று அதற்கு பிறகு தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மாலைக்குள் இருவரும் மாற்றப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தேவா மகாலிங்கம், வழக்கமா தேர்தல் பணியில ஏதாவது சிக்கல், அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காது, ஒரு அடிப்படை முகாந்திரம் இருந்தாதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். இப்ப ரெண்டு உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி இது போல நடவடிக்கைக்கு உள்ளாயிருக்கார் அப்படின்றதான் மேலோட்டமா பார்க்கும்போது புரியுது. இப்ப இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கா? என்ன குற்றச்சாட்டு பிரதான கட்சிகள் தரப்புலேருந்து இவங்க மேலே வைக்கப்பட்டது? நீண்ட காலமாக இந்த மாவட்டத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்காங்க, முக்கிய திட்டங்களில் திமுக இவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வச்சுது. தேர்தல் பணியில் என்ன சிக்கல் இருக்கு அவங்களுக்கு, அவங்க என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க? இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே தென்மண்டல ஐஜியாக இருந்த முருகன் ஐபிஎஸ் அதிகாரியை தேர்தல் ஆணையம் தேர்தல் சம்பந்தமற்ற பணிக்கு மாற்றுமாறு உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசும் மாற்றியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தான் தேர்தல் அதிகாரி. அவர்தான் தேர்தலை அந்த மாவட்டம் முழுவதும் நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர். அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அங்கு இருக்கக்கூடிய கோவை நகரம் முழுவதும் கண்காணிக்கக்கூடிய நபர் சுமித் சரண். எனவே இருவருடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமான பொறுப்பு. இந்த இருவரும் தான் கோவையில் தேர்தலை நடத்தக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள். அவர்களை மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. அப்படி என்றால் இதுபோன்ற புகார் வந்திருக்க வேண்டும் என்ற ஒரு யூகத்தை நீங்களே யூகிக்க முடியும். இப்படியாக இந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தேர்தல் களத்தில் என்று தேர்தல் ஆணையம் கருதியிருக்கலாம். அல்லது தேர்தல் ஆணையம் பெற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான புகார்கள் மிகவும் முக்கியமான புகார்களாக இருக்கலாம். அதன் அடிப்படையில் இந்த மாற்றம் என்பது நடந்திருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, திரு மகாலிங்கம், இப்போ வழக்கமாக ஒரு அரசு அலுவலர், கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு இடைநிலை பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் மீது இது மூலம் தேர்தல் விதிமீறல் புகார் வந்தால் 17B நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஒரு ப்ரமோஷன் அது போல விஷயங்கள்லாம் உடனடியாக கிடைக்காது, நிறைய சிக்கல் அவங்க வாழ்நாள் முழுக்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் ஒரே பொறுப்பை தேர்தல் காலங்கள்லேயும், தேர்தல் இல்லாத காலங்களில் மாவட்ட ஆட்சியராகவும் ஒரு பொறுப்பு வைக்கிறாரு. அவர் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தால் அவங்க கெரியரில் அடுத்ததை என்னென்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும், அதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு முகாந்திரம் இருக்கா? நிச்சயமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்களின் அடிப்படையிலும், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் பேஸ்ட் ஆன் த இன்புட்ஸ் ரிசீவ்டு பை செவரல் சோர்சஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு புகார்கள் சென்றிருக்கின்றன. அதற்கு எது போன்ற ஆதாரங்கள் அந்த புகார்களில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தரவுகள் நம்மிடம் இல்லை. ஆனால் நிச்சயமாக தற்போது தேர்தல் பணிகளில் இந்த இரண்டு மூத்த அதிகாரிகளும் ஈடுபடக்கூடாது என்பதில் தேர்தல் ஆணையம் தீர்க்கமாக இருக்கிறது. அதனால்தான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அவர்களை தேர்தல் சம்பந்தமில்லாத பணிக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள்.
இதை வைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் மீதான விசாரணை எல்லாம் நடக்குமா என்றால் அது தேர்தலுக்கு பிறகுதான் அது முறையாக விசாரணை நடக்குமா, இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் என்ன என்பது குறித்து தெரியும். அதுவும் தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் தேர்தல் ஆணையம் இதை சாதாரணமாக ஒரு பணிமாற்றத்தோடு முடித்து கொள்ளுமா அல்லது அடுத்த கட்ட விசாரணைக்கு உத்தரவிடுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மகாலிங்கம். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்னை துறைமுகம் தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி வேட்பாளர் கிச்சா ரமேஷை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். தங்க நாற்கர சாலை பகுதியில் வியாபாரிகள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தவர், தமிழகத்தில் மாற்றத்திற்கான எழுச்சியை கமல்ஹாசனால் தான் உருவாக்க முடியும் என்று கூறினார். அதே மாதிரிதான் சைக்கிள் போய் பேப்பர் போட்டார், ரெண்டு சைக்கிள் கடையில் ஃபிட்டராக இருந்திருக்கேன். உழைப்பால் உயர்ந்தவர், அதே போல திரு கமல்ஹாசன் அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள். சிறு வயதிலிருந்து திரைப்படத்தில் நடித்து பலர் கேட்குறாங்க, எல்லாம் சினிமாக்கு திருப்பி நடிக்க போயிடுவாங்கன்னு. எங்கள் தொழில் அது, நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் தொழிலுக்கு போயிடுவீங்க, அப்போ டாக்டர் வேலை பண்ணால் வீட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்போ அரசியலே உங்கள் தொழிலாக இருந்து சொன்னால் அரசியல் லாபத்திற்காக அமர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அனைத்து சமுதாயத்தினருக்கும் தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் என்பதே தங்களின் லட்சியம் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் தொகுதி பாமக வேட்பாளர் டி கே ராஜாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சமூக நீதி பற்றி என்னவென்றே தெரியாது என்று குறிப்பிட்டார். நெல்லை திமுக வேட்பாளர் லட்சுமணனை ஆதரித்து திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தச்சநல்லூரில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட 15,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரிவியில் தமிழகத்தின் பங்கை தற்போது வரை திருப்பிக் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். 3 ஆண்டுகளாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை தான் வைத்துள்ளார்கள் என்று குற்றம் சாட்டிய உதயநிதி, அந்த செங்கலையும் தான் எடுத்து வந்து விட்டதாகவும் மக்களிடம் காட்டினார். இதுதான் 3 வருஷமா மதுரையில் மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து கட்டின எய்ம்ஸ் மருத்துவர்கள் இது மட்டும்தான் இருந்துச்சு. ஒன்னே ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து வந்தேன். இப்போ தேடிட்டு இருக்காங்க மருத்துவமனை காரணமே. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் குடவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமங்களில் அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்தார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ராஜமன்னார் வாஷிங் மிஷின் மற்றும் 6 சிலிண்டர்களை வைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூந்தமல்லி அம்மாநகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவர், அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை விளம்பரப்படுத்தக்கூடிய வகையில் சிலிண்டர் வாஷிங் மிஷினோடு வாக்கு கேட்டார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சிவகுமாரை ஆதரித்து வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது என்று விமர்சனம் செய்தார். திமுக ஆட்சியின் போது தமிழகத்தில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்றும், ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் மின்வெட்டு இல்லை என்றும் கூறியுள்ளார். அதனால் வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கிற சக்தி சக்தியாக விளங்கியது என்று ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி காக்கும் சக்தியாக விளங்குது என்ற தாய்களாக தாய்மார்களாக நீங்கள் தான். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளர் மெய்யநாதன் பாச்சிக்கோட்டை பகுதியில் வயலில் நடவு நட்டுக் கொண்டிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது வயலில் இறங்கி நாட்டுப்புற பாடல் பாடியவாறே மெய்யநாதனும் நாற்று நட்டார். நல்லா பாடுவீர நம்ம பிள்ளை பாருங்க, நல்லா பாருங்க. அத வீடியோ வீடியோ
அம்மா இல்லாததால் தாம் அனாதையாக நிற்பதாகவும் தயவு செய்து தனக்கு ஓட்டு போடுமாறும் அமமுக வேட்பாளர் மாரியப்பன் கென்னடி பொதுமக்களிடம் வேண்டி கேட்டுக் கொண்டார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி அமமுக சார்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் மானாமதுரை தொகுதிக்குட்பட்ட திருப்புவனம் திருப்பாச்சேத்தி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டவர் இப்பொழுதும் போல் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து விடுவீர்களோ என்று தனக்கு அச்சமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அம்மா இருந்தால் எல்லாருமே ரெட்டவே, அம்மா இருந்தால் அது தெய்வம், அந்த தெய்வம் இல்லாதனாலதான் நாங்கள் இன்னைக்கு அநாதியா நிற்கிறோம். நாங்கள் எப்போதுமே ரெட்டலை சாப்பா போட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிவிடுறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்க, அதுலேயும் பயமா இருக்கு. தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் இன்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். கும்மிடிப்பூண்டி தொகுதி தேமுதிக வேட்பாளர் டில்லியை ஆதரித்து விஜயகாந்த் இன்று வாக்கு சேகரிக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் சென்னை பல்லாவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டம் போடி தொகுதியில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து வரக்கூடிய திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை கவர்வதற்காக வியாபாரிகளுடன் இணைந்து வாடிக்கையாளர்களுக்கு வெங்காயம் நிறுத்தும் கொடுத்தும் இஸ்ரி தொழிலாளிகளுக்கு துணிகளை தேய்த்து கொடுத்தும் அசத்தி வருகிறார். மேலும் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறுவர்களிடம் கொஞ்சி பேசிய தங்க தமிழ்ச்செல்வன் தன்னுடைய புகைப்படம் அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் வாக்கு சேகரித்தார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அமைச்சர் சரோஜாவை எதிர்த்து திமுக சார்பில் மதிவேந்தன் களமிறக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக ராசிபுரத்தில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யவில்லை என்று குற்றம் சாட்டக்கூடிய திமுக வேட்பாளருக்கு அமைச்சர் சரோஜா அளித்த பதிலை எதிரும் புதிரும் பகுதியில் பார்க்கலாம். ராசிபுரம் நகராட்சியில் 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது. 4/2/2021 அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் ராசிபுரம் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு விட்டது. சாலைகள் சீரமைப்பதற்காக பாதாள சாக்கடை திட்டம் குறுகிய தெருக்கள் வழியாக அடியில் பாறைகள் மற்ற பிரச்சனைகள் இருந்ததால் பாதாள சாக்கடை திட்டம் போடுவதற்கு சற்று காலதாமதமானதால் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை. பாதாள சாக்கடை திட்டம் முடிந்தால்தான் நம்ம வந்து சாலை போட முடியும். அனைத்து சாலைகளும் மிக விரைவில் தேர்தலுக்கு பிறகு 15 நாட்களுக்குள் அனைத்து சாலைகளும் போடப்படும். நாங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து வாரம் ஒரு முறையாச்சும் நாங்கள் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவோம். கண்டிப்பாக உறுதியளிக்கிறோம், கண்டிப்பாக வாரம் ஒரு முறை கொடுப்போம். அது இல்லாமல் உப்பு தண்ணியும் கொடுக்குறோம். சாலையை பொறுத்த வரைக்கும் வரியும் நாங்கள் தண்ணி வரியை முடிஞ்சளவுக்கு குறைக்க பார்க்குறோம். இது இல்லாமல் சாலைகளை வந்து கண்டிப்பாக மேம்படுத்த முடியும். எங்கேயுமே டூ வீலரு நாங்கள் நட இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது எங்கேயுமே அவ்வளோ ஒவ்வொரு சாலையும் வந்து கல்லு மண்ணுமாக இருக்குது, எங்கேயுமே போடல. ஏதோ ஒரு இடத்துல எலெக்ஷனுக்காக இப்போ ஒரு மாதத்தில் வந்து 2-3 இடத்துல மட்டும் சாலையை அதையும் வந்து மேடும் பள்ளமாக ஒரு தரமாக இல்லாமல் கசாமசான்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. பாதாள சாக்கடை எங்கேயுமே ஒழுங்காக தூர்வாரில். பாதாள சாக்கடை வந்து பார்த்திங்கன்னா தோண்டி வச்சு அதை வந்து நடு ரோட்டில் கூட குழி தோண்டி வச்சுருக்கிறாங்க. அதை எதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கேயுமே மக்கள் வந்து ரொம்ப இன்னலுக்குள்ளாக இருக்காங்க. இது எல்லாத்தையும் சாங்க கண்டிப்பாக சாலை தண்ணி பாதாள சாக்கடை கழிப்பிடம் இது எல்லாத்தையும் நாங்கள் சரி செஞ்சு மக்களை வந்து ஒரு சுகமாக வாழ்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் பண்ணுவோம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக 71 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018 மே 22 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பொதுமக்கள் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பேரணியின் போது வன்முறை வெடித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் 13 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும் ஆயுதங்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்களை வைத்திருந்ததாகவும் 71 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. இதில் முதற்கட்டமாக 17 பேரை April 7 விசாரணைக்கு ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 300 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு 316 ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கை சிபிஐ நேர்மையாக விசாரிக்காமல் பொதுமக்களையே குற்றவாளிகள் போல் சித்தரித்திருப்பதாக ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பை சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தெரிவித்துள்ளார். காவல்துறை உயர் அதிகாரிகள் யாரும் இல்ல, போலீஸ் அதிகாரிகள் யாரும் இல்ல, வருவாய் அதிகாரிகள் யாரும் இல்ல, திரும்ப மக்களே குற்றவாளிகள் என்று சிபிஐ சொல்லியிருப்பது வந்து சிபிஐ நேர்மையாக இந்த விசாரணையை நடத்தவில்லை என்பதை உறுதி செய்கிறது. எனவே இந்த குற்றப்பத்திரிகை என்பது வாபஸ் பெறப்பட்டு மீண்டும் ஒரு முறையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது காவலர்கள் மீது
உரிய வழக்கு கொலை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும், இதை நீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்க வேண்டும் என்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். எம்பிசி பிரிவில் வன்னியர் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட 10.5% உள் இடஒதுக்கீடு தற்காலிகமானதுதான் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தன்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வேனில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் மக்களை பிளவுபடுத்தி வாக்களை பெற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முயற்சிப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்னைக்கு 6 மாசத்திற்கான தற்காலிக மசோதாவாக இந்த இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது தற்காலிகமாக இன்றைக்கு செயல்படுத்தப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் பகிரங்கமாக அறிவித்தார்கள். ஆனால் இன்னைக்கு திட்டமிட்டு என்ன பொய் செய்தி பரப்புகிறார்கள், 68 சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு 7.5% என்றும் சில குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு 10.5% என்றும் இதர பகுதிகளுக்கு 2.5% என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இப்போது நான் சவுடாப்பட்டியிலிருந்து சத்தியம் செய்து சொல்லுகிறேன், மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேதான் இடஒதுக்கீடு வழங்கப்படும். அம்பான் புயல் நிவாரணமாக மத்திய அரசு அளித்த 10,000 கோடி ரூபாயை கொள்ளையடித்தது யார் என்று மேற்குவங்க மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் கந்தியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, அம்பான் புயலின் போது மத்திய அரசு அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் மக்களை சென்றடையவில்லை என்றார். முதலில் புயலாலும் பிறகு திரிணாமுல் கட்சியினரின் பதுக்கலாலும் மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். வரும் தேர்தலில் மம்தா பானர்ஜி அரசை தாய்மார்களும் சகோதரிகளும் தண்டிப்பார்கள் என்று கூறிய நரேந்திர மோடி, மேற்குவங்கத்திற்கு பாஜக ஆட்சி தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் சிண்டிகேட் ராஜ்யம் நடப்பதாக குற்றம் சாட்டியவர், மே 2 மம்தா பானர்ஜி உரிய பாடம் கற்றுக்கொள்வார் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிஷ்ணுபூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பொய்யர் என்றும் பிரதமர் பதவியை மதிப்பதாக கூறிய மம்தா, பிரதமர் நரேந்திர மோடியைப் போல பொய் பேசுபவரை இதுவரை கண்டதில்லை என்றும் விமர்சனம் செய்தார். அனைவருக்கும் 15 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்த பிரதமர் அதனை மக்களுக்கு தந்தாரா என்றும் கேள்வி எழுப்பினார். பாஜக உறுதியளித்தபடி 15 லட்சம் ரூபாய் வரவில்லை, எனவே பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலம் கஞ்சிரப்பள்ளியில் பிரச்சாரம் மேற்கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இடதுசாரி மற்றும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் இரண்டும் கேரளாவை ஊழலின் மையமாக மாற்றி வைத்திருப்பதாகவும் சாடினார். கேரளாவில் இருமுறை வெள்ளம் வந்தபோது ராணுவத்தின் உதவியை மாநில அரசு தாமதமாகத்தான் நாடியது என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை பற்றி மாநில அரசு கவலைப்படவில்லை என்றும், பினராயி விஜயன் ஆட்சியில் உள்ளபோதுதான் தங்கக் கடத்தல் நடந்ததாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். கமர்ஷியல் படங்களை தேசிய விருதில் புறக்கணிக்கும் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் டி இமான் தெரிவித்துள்ளார். அவருடன் நம்முடைய செய்தியாளர் முபஷி நடத்திய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். கமர்ஷியல் மாஸ் என்டர்டைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பஸ்டர்ஸ் அது வந்து தியேட்டரிக்கலாக ரன் பண்ணும் போது அதோடைய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த நம்பர்ஸ்லாம் இட்ஸ் ஹியூஜ். அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணணும். ஸோ அப்போ வெகுஜன மக்கள் பார்வைக்கு அது வருது, வெகுஜன மக்கள் அதை பார்த்து அதை விரும்பி தான் அதை திருப்பி ஒரு படத்தை வந்து ரிப்பீட்டடாக போய் தியேட்டரில் பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு பாடலில் பிடிச்சி போனால் இன்ஃபினிட்டி டைம்ஸ் அதை கேட்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு பெரிய மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு தான் அது வந்து கிடைக்குது. பட் இந்த ஒரு அவார்டு இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்காக போகும்போது மட்டும் இது கொஞ்சம் சைட்லைன் பண்ணப்படுது. இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து அதெல்லாம் ஓகே, அதில் என்ன ஃபைட் இருக்கும், அது இருக்கும், அது கூட மாஸ்க்கான ஒரு நம்ம அந்த ஒரு தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ண விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு அந்த 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 ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் விசுவாசம் மாதிரி ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மாஸ் என்டர்டெய்னர் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஆன ஒரு திரைப்படம், எல்லாராலையும் வந்து பார்த்து அது வந்து பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு வந்து ஒரு இசை அங்கீகாரம் தேசிய அளவில் கொடுக்கறதுன்றது எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது, இன்னும் பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இல்லாட்டி என்னென்னா அதுக்கு முன்னாடி ஓகே இந்த மாதிரி நம்ம ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஆஃப் பீட்டான வேறு மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து பண்ணும்போது தான் அந்த மாதிரி கதவுகள்லாம் நம்ம தட்ட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, இல்லை இல்லை, நீங்கள் எந்த படம் எப்படி வேலை செஞ்சாலும் உங்களுடைய பணி நீங்கள் சிறப்பாக செய்தீங்கன்னா அதுக்குண்டான இடம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கு. அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை திருவேற்காடு பகுதியில் முகக்கவசம் அணியாத பொதுமக்களுக்கு நகராட்சி அதிகாரிகள் முகக்கவசம் அணிவித்தனர். சென்னையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருவேற்காடு பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சியினர் ஆய்வு மேற்கொண்டனர். வணிக வளாகங்களில் ஆய்வு செய்த அதிகாரிகள் அங்கு முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களை எச்சரித்து அனுப்பினர். வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். மணப்பாறை அருகே குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ள பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கஞ்சநாயக்கன் பட்டியில் கடந்த சில மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீரையே கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பலமுறை புகார் தெரிவித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் தேர்தலை புறக்கணிக்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள பிரேமலதா விஜயகாந்துக்கு கடலூர் சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடந்த 18ஆம் தேதி விருதாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் சென்ற சுதீஷுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் இன்று விருதாச்சலம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.